பனித்துளிகள் ஜனவரி 29. இன்றைக்குரிய தலைப்பு உலக முடிவின் அடையாளங்கள். இன்றைக்குரிய வசனம், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு 24:3. கல்வாரி அன்பால் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன் ஊழியம் செய்ய விரும்பினான். ஆனால் அவனுக்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாக வருவதில்லை என்று எல்லோரும் அவனுக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அவன் உள்ளமோ கர்த்தருடைய ஊழியத்தை வாஞ்சித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் திறந்த வெளியிலுள்ள வாலிபருக்கான கூட்டம் ஒன்றில் அவன் கலந்து கொண்டான். சூரியன் அஸ்தமித்து மெதுவாக இருள் சூழ்ந்தது. கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. பிரசங்கியார் எலும்பி பிரகாசி என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு வாலிபர் கையிலும் பிரகாசிக்கும் மெழுகுவர்த்தியை தீபமைச்சி கொடுத்திருந்தார்கள். இந்த வாலிபன் திடீரென்று ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது உண்மையானால் நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். மற்ற எல்லா மெழுகுவர்த்திகளும் அணைந்து போகட்டும். நீர் என்னை அழைத்திருக்கிறீர் என்று அனைவரும் அறியும்படி என் மெழுகுவர்த்தி மட்டும் பிரகாசமாக எரியட்டும் என்று ஜெபித்தான். மறு வினாடி திடீரென்று ஒரு காற்று வீசியது. அத்தனை மெழுகுவர்த்திகளும் அணைந்து போயின. இந்த வாலிபனின் தீபம் மட்டும் பிரகாசமாய் எரிந்து கொண்டே இருந்தது. இந்த தீபத்தின் உதவியால் மற்ற மெழுகுவர்த்திகளை எல்லாம் அவன் பற்ற வைத்தான். அந்த அடையாளம் அவனுக்கு போதுமானதாய் இருந்தது. தனது வேலையை விட்டு, உத்தியோகத்தை விட்டு தேவ ஊழியக்காரன் ஆனான். உலகத்தார் அடையாளங்களை கேட்கிறார்கள். யோவான் 6:30. கிதியோன் அற்புதத்தை கேட்டான். நியாயாதிபதிகள் 6:17. எசேக்கியா அடையாளத்தை கேட்டான். 2 Kings 20:8. இயேசு கிறிஸ்து தமது வருகைக்கு முன் உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அடையாளங்களாக சீஷர்களுக்கு சொன்னார். இன்று நாம் இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுதலை காண்கிறோம். இவ்விதமாக அடையாளங்களை காண்கிற நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். தானியேல் வெளிப்படுத்தின புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 24 ஆழமாக படியுங்கள். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நிறைவேறி வருகிறது. எனவே ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம், உம்முடைய வருகை மிகவும் சமீபம் என்பதால் நாங்கள் எல்லாவித ஆயத்தத்தோடு காணப்பட உதவியருளும். ஆமேன்.